விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழையால் தாழ்வான இடங்களில் தேங்கிய தண்ணீரை வெளியேற்றும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் சுற்று வட்டாரத்தில் பெய்த கனமழையால் கந்தாடு ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து ஏரியின் மையப்பகுதியில் உடைப்பு ஏற்பட்டது இதனால் ஏரி அருகில் உள்ள கந்தமாளையம் காணிமேடு உள்ளிட்ட கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்தது பகுதிகளும் தண்ணி சார் கால்நடை ஃபுல்லும் இடுப்பளவு தண்ணியில் தான் கால்நடைகளும் இருக்குது எங்களுக்கு பிரதான தொழிலே விவசாயம் கால்நடை தான் சார் இப்போ விவசாயம் சுத்தமாக போயிடுச்சு தர்பூசணி போட்டோம் மலாட்டை நெல் நட்டு இருந்தோம் ஒரே நாள் மழையில் தரமாட்டமாக இப்போ மறுபடியும் விவசாயம் பண்ணுறதா எங்களுக்கு எதனா அரசு உதவி பண்ணால் எங்களால் மறுபடியும் விவசாயம் பண்ண முடியும் ஒரே நாள் மழை தான் பெஞ்சதெல்லாம் உடஞ்சதுனால வேர்க்கடலை தர்பீஸு நெல் எல்லாமே ஒரு ஐநூறு ஏக்கருக்கு வேஸ்ட்டாக போச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில கடன் எல்லாம் வாங்கி வச்சு லோன் எல்லாம் வாங்கி வச்சு போட்டிருக்கோம் கந்தாடு ஏரியில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே காணிமேடு கிராமத்தைச் சேர்ந்த பாண்டுரங்கன் என்பவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரை அடக்கம் செய்ய இடமின்றி கிராம மக்கள் தவித்தனர் பின்னர் ஆற்று வெள்ளத்தில் நடந்து சென்று சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவை கடந்து உடலை அடக்கம் செய்தனர் மதுராந்தகம் அடுத்த தேவதூர் பகுதியில் அடி உயரத்திற்கு சாலையை மூழ்கடித்தபடி வெள்ளம் பாய்ந்தோடுகிறது இதனால் மதுராந்தகம் தச்சூர் இடையே போக்குவரத்து தடைபட்டுள்ளது தச்சூர் வீரானகுண்டம் தேவதூர் கீழ்பட்டு முருகம்பாக்கம் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் அத்தியாவசிய தேவைக்கு கூட மதுராந்தகம் பகுதிக்கு செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது செய்யூர் அருகே வேம்பனூர் கிராமத்தில் தாமோதரன் என்பவருக்கு சொந்தமான கோழி பண்ணையிலும் வெள்ளம் புகுந்தது இதனால் பண்ணையில் வளர்க்கப்பட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கோழிகள் வெள்ள நீரில் மூழ்கி உயிரிழந்தன சுமார் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக கூறும் பண்ணையாளர் அரசு ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்